பந்தல் மேல் பல்கயல் உயில் நங்கள் கூவினகன் பந்தர் விர்வலிவும் மை துண்ணும் பேர்பட செந்தமசை ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். 18வது பாசுரம். ஓடாத தோள் வலியன். எதை கண்டும் ஓடக்கூடாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நிச்சயமா என்ன வந்தாலும் எதிர்கொள்ளணும். பயந்து ஓட 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 சிலந்தி வலை கூட பெருசாக தெரியும். தைரியம் வந்தாச்சு அப்படின்னா மலையை உடைக்கிறதுக்கான ஐடியா கூட கிடைக்கும். மனசு தான் காரணம். மனசு தெளிவாக, மனசு திருடமாக, மனசு ஸ்ட்ராங்காக இருந்தாச்சுன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பிரத்யேகமாக தெய்வத்தினால் உங்களை வளர்ப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டது. டெய்லர் மேடுன்னு சொல்லுவா இல்லையா. எக்ஸ்க்ளூசிவாக நம்மளை நாம் சரி பண்ணிக்கிறதுக்கு, நாம் லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்காகத்தான் நிறைய சவால்கள் சேலஞ்சஸ் எல்லாம் வர்றது. அதை கண்டு ஓடப்படாது, துவண்டு போகப்படாது. நிற்கணும் நந்தகோபர் மாதிரி, ஓடாத தோல் வலியன். அப்போ அந்த வலிமையை வளர்த்துனுட்டோம் அப்படின்னா பரம சந்தோஷம். ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க கற்றுக்கோங்கோ. நந்தகோபர் சமாளிக்கலையா? சமாளித்ததுனால தான் கண்ணன் அவரை நம்பி வந்தான். தெய்வமே அவர் கூட இருந்தது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கூடவும் எப்பொழுதும் தெய்வம் இருக்குது. உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் நம்ம கூட தெய்வம் என்றைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் ஏன் ஓடணும்? அப்புறம் ஏன் பயப்படணும்? அப்புறையும் அழணும், அப்புறையும் புலம்பணும். ஒன்றுமே வேண்டாம், பார்த்துக்கலாம். என்ன ஆகிட போகிறது? அழகான வாழ்க்கை. ஓ, இது ஒரு புது சவாலா, சமாளிக்கிறேன், இதையும் தாண்டி வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஓடாத தோள் வலிமை தானாக வரும். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஜெயஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.